தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோக்குள்ள ஒரு பெல் ஐக்கான் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய நியூஸு, கூத்தும் கூடுமா, அக்கப்போர் எல்லாமே உங்களுக்கு பட்டுன்னு வந்து சேரும். அதாவது இது பலருக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸு, சிலருக்கு கொஞ்சம் வருத்தமான வந்து நியூஸு. யாருக்கெல்லாம் ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தா, இவங்களை பிடிக்காத எல்லாருக்குமே இது வந்து ஹாப்பியான நியூஸு. யாருக்கு ரொம்ப வருத்தமான நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தா, இவங்களோட வெறித்தனமான ரசிகர்களுக்கு இது ரொம்ப வருத்தமான நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். வனிதா விஜயகுமார் மேலே போரூர் போலீஸார் வழக்கு பதிவு வந்து செஞ்சுருக்காங்க. இதை கேட்டு வனிதாவுடைய ஹேட்டர்ஸ் எல்லாமே பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுவாங்க. அதாவது என்ன சமாச்சாரம் அப்படின்னு வந்து பார்த்தா, நடிகை வனிதா கொரோனா கால லாக்டவுன் கட்டுப்பாடுகளை மீறி திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தியது தொடர்பாக சென்னையில் போரூர் போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. நடிகை வனிதா கடந்த மாதம் பீட்டர்பாலு அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் ஒரு மாதமாக கிட்டத்தட்ட அதுதான் பேசுபடும் பொருளாக மாறிக்கிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை வனிதா வந்து நடத்தியிருந்தாங்க. அவங்க வீட்டிலேயே ஊரடங்கு காலத்தில் எந்த விதமான அனுமதியும் வந்து வாங்காமல், அதோடு மட்டும் இல்லாமல் அதிகமான ஆட்களை திரட்டியதாகவும், திருமண நிகழ்ச்சிக்காக புகைப்படம் எடுத்ததாகவும், அதில் யாருமே முகக்கவசம் அணியலை அப்படின்னும் வனிதா மீது போலீஸில் புகார் கூறப்பட்டது. வனிதா வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பின் பொதுச் செயலாளர் நிஷா தோட்டா அப்படிங்கிறவர் இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களோட புகார் வந்து கொடுத்துருக்காப்புல. இனிமேல் அவர் என்ன ஆக போகிறாருன்னு தெரியலை, இனி அவரை என்ன வச்சு செய்ய போகுது அப்படின்னு வந்து தெரியலை. இந்த புகாரோட பேரில் போரூர் இன்ஸ்பெக்டர் சங்கர் நாராயணன் நடிகை வனிதா மீது ஒரு 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வர்றாரு. தம்மை அவதூறாக பேசிய சூர்யா தேவி மீது நடிகை வனிதா இதே போலீஸ் நிலையத்தில் தான் புகார் கொடுத்தாங்க. அந்த புகார் வடபழனி போலீஸ் நிலையத்துக்கு மாற்றப்பட்டு அதுக்கப்புறமா சூர்யா தேவி கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ இவங்க ஏன் இப்படி வந்து மேரேஜ் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து தாண்டி, ஏன்னா அதைத்தான் வந்து சொன்னால் இது நாங்கள் சட்டப்பூர்வமாக வந்து பண்ணுறோம், எல்லாமே நாங்கள் லீகலாக தானே வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் வேற ஒரு ரூட்டை பிடிச்சி அதுக்கு வந்து நீங்கள் இப்படி முறைப்படி வந்து பர்மிஷன் வந்து வாங்கலை அப்படின்னு ஒரு 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு வந்து போட்டு வனிதா விஜயகுமாரவே இப்போ மடக்க ஆரம்பித்ததுனால என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கொஞ்சம் கண்ணுமொழி வந்து பிதுங்கி போயிருக்காங்க. அதே சமயம் பீட்டர்பாலும் இப்போ வனிதாவும் சேர்ந்து வந்து கொடுக்கக்கூடிய இன்டர்வியூ எல்லாமே சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகுறதோட மட்டும் வந்து இல்லாமல், இப்போ சமீபத்தில் அதாவது நேற்று வந்து ஒரு வீடியோ அவரோட பையன் வந்து போட்டிருந்தாங்க. பீட்டர்பாலுடைய பையனும் அவங்களுடைய மனைவி வந்து போட்டிருந்த வீடியோவில் அவங்க சொன்ன விஷயம், தயவு செஞ்சு எங்களை வெறுப்பேற்றுற மாதிரி எதுவும் வந்து பண்ணாதீங்க, தொடர்ந்து நீங்கள் இப்படி வந்து வெறுப்பேற்றுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எங்களை உயிரோடு வந்து பார்க்க முடியாது அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாகவும் வந்து பேசியிருந்தாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் டிப்ரெஷன் ஓவர் டிப்ரெஷன் மன உளைச்சலுக்கு இப்போ சூர்யா தேவி வந்து ஆளாயிருக்காங்க. அதாவது இந்த வடிவேல் படத்தில் ஒரு படத்தில் கையை பிடிச்சிருத்தியா, என்ன கையை பிடிச்சிருத்தியா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நாட்டாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி எமோஷனல் ஆகி அவரே வந்து பைத்தியம் பிடிச்சி ஒரு மாதிரி போய் சேர்றது மாதிரி ஒரு சூழல் வந்து வரும். அது மாதிரி தான் இப்போ சூர்யா தேவிங்கிறவங்க வனிதாவை பற்றி பேசி பேசி பேசிய இப்போ வனிதாவால் அவங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் மனசளவுலையும் உடல் ரீதியாகவும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். மக்களே நன்றி, வணக்கம்.